ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே போய் விளாக் எடுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெசிபி எதுவுமே இல்லை தினமும் பார்த்தீங்கன்னா ரெசிபி அதுக்கப்புறம் டிப்ஸு போட்டு போர் அடித்து போயிடுச்சு அதனால் கொஞ்சமாக வெளியே போய் விளாக் எடுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து கிளம்பியிருக்கேன் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் கொஞ்சமாக க்ராசரி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு என் பையனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் இருக்கும் மெயின் இந்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களுக்காக தான் என்ன தான் காலையில் எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு போனாலுமே மெயின் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன ரெடி பண்ணணுன்னு தான் என் மைண்டுக்கு வரும் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சாதம் அதுக்கப்புறம் எதனா சப்பாத்தி கொடி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணுனாவே எனக்கு வந்து ரொம்பவே வந்து டாஸ்க்கு மாதிரி தான் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே சீஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் நான் சீஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்க மாட்டேன் சின்ன சின்ன கியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வாங்குவேன் எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணுனாவே பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்கி வைப்பேன் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க சாப்பிட்டுட்டோன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தாச்சு மூங்குதால் பார்த்துருந்தேன் அதான் சிறு பருப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஃப்ரை பண்ணது வரும் பார்த்தீங்களா அது தேடிட்டு இருந்தேன் அதுவுமே வாங்கியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் நான் பிஸ்கெட்மே பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட் எதுவுமே வாங்க மாட்டேன் அதுவுமே வந்து ஹெல்த்தியானதாக வாங்குவேன் இந்த போன் வீட்டா பிஸ்கெட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய பேக்கெட் எதுவுமே எடுக்கலை சின்ன சின்ன பேக்கெட் தான் ஒரு ரெண்டு எடுத்திருந்தேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு மூணு மூணு பிஸ்கெட் தான் வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வைப்பேன் அதனால் வந்து சின்னதாக தான் எடுத்துருந்தேன் பிஸ்கெட் பேக்கெட்டுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை பர்ஃபி அதுவுமே எடுத்தேன் நான் பொதுவாக வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து மெயின் வந்து எனக்கு ஹெல்த்தியாகவே கொடுக்கணுன்னு தான் வந்து நான் எப்பவுமே யோசிப்பேன் அதுக்காக தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டுறதே வந்து எனக்கு ஒரு டாஸ்க்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபியுமே எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து தேன் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன பிராண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தேனில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வரும் பார்த்திங்களா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னோடய பசங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அது சாப்பிடவே இல்லை உங்கள் வீட்டில் பசங்க யாருன்னா தேன் வந்து சாப்பிட்றவங்க இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுங்க உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முக்கடலை கொஞ்சம் கருப்பு முக்கடலை வாங்கலான்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கடலை ஐட்டம் தான் கொடுப்பேன் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை மூக்கடலை கடலை இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கடலை எடுத்திருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா கால் கால் கிலோ மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் அந்த மாதிரி பேக்கெட் தான் எடுப்பேன் போது டேட்ஸ் செக் பண்ணிகிட்ருந்தேன் நீங்களுமே கண்டிப்பாக வந்து என்ன தான் அர்ஜெண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது கொஞ்சமாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுங்க ஏன்னா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா தான் வந்து நல்லது பார்த்திங்கன்னா இது டேட்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை முக்கடலையுமே கிடச்சிச்சு அதுவுமே வந்து இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ அளவு தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ அதுவுமே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நட்ஸ் ஐட்டம்லாம் வாங்கலாம்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து காய்ந்த திராட்சை எடுத்திருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு தான் காய்ந்த திராட்சை எடுத்திருந்தேன் நான் நட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நட்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு காய்ந்த திராட்சை எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பொருளை நான் முக்கியமாக காட்டி காட்டியாகணும் இது பார்த்தீங்கன்னா பூசணி விதை பசங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லது அதுவுமே வாங்கியிருந்தேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா வாங்கியிருந்தேன் பிஸ்தா பார்த்திங்கன்னா மாதிரி விதையோடு உள்ளது தான் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரமாக நம்மத்து போகாது நல்லா வந்து முறுமுறு இருக்கும் அதுவுமே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் காய்ந்த அத்திப்பழம் அதுவுமே வாங்கியிருந்தேன் காய்ந்தாத்தி பழம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆக நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ஜிஆர்பியில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு அதுவுமே வாங்கியிருந்த ஒரு பேக்கெட்டு பசங்களுக்கு எப்படின்னா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்திருந்தா இந்த ஒரு பொருளை வந்து மெயின் உங்கள் கிட்டே சொல்லி ஆகணும் இந்த மாதிரி சிறுதானியம் ரொட்டி செய்யலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விற்குது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே சாப்பிடாதீங்க இதை வந்து நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சப்பாத்தி மாவோட அதாவது நம்ம கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து வீட்டில் செஞ்சு பா சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து வாங்கிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது வாங்கலான்னு வந்திருந்தேன் இந்த மாதிரி அதாவது சீரக சம்பா இந்த மாதிரி செம்பா புட்டு அரிசி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ்கள் வாங்கலாம் இது வந்து ஆக்சுவலி அரிசியை வந்து அதாவது ஒன்று பாதி முக்கால் பங்கு அளவுக்கு அரைச்சிருக்கும் அதை வந்து நம்ம உப்புமா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம் ஸோ வந்து இதுலேயுமே வந்து ராகியில் வந்து சேமியா நான் பார்த்துட்டு இருந்தேன் ராகி புட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா செக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பேக்கெட்டுமே நான் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் இந்த மசாலா வர பேக்கெட்டுங்களே நான் வாங்க மாட்டேன் நான் தனியாக நம்ம வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் பாஸ்தா மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகுல இந்த சேமியா கிடைக்கல அது செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது என்ன பொருள்னு மக்காச்சோள ரவை அதாவது இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுவுமே வந்து சம்பா ரவைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மக்காச்சோள ரவை இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஆகல அது மக்காச்சோள ரவை இது பார்த்திங்கன்னா சம்பார் ரவை இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் காட்டின பார்த்திங்கன்னா சப்பாத்தி அதாவது ரெடிமேடாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஐட்டம்லாம் நான் வந்து வாங்கவே கூடாது அதுக்கப்புறம் வந்து சேமியா கிடைக்கலேன்னு சொல்லிட்டு இந்த சைடு தேடிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ நியூவாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையில் வந்து செஞ்ச உப்பான் அதாவது முருங்கைக்கீரை சாறை எடுத்து அதில் வந்து கல்லுப்பு செஞ்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே நம்ம நார்மலாக கல்லுப்பு எப்படி யூஸ் பண்ணுவோம் அதேமாரி யூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் நான் வந்து வாங்கலை எப்போமே நான் வந்து ஒரு பொருள் நான் வாங்குறதா இருந்தால் யாருனா வந்து வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்குவேன் அதனால் வந்து ஜஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு நான் வச்சுட்டேன் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் சாறு எடுத்து கல்லுப்பு செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல சாப்பாட்டுக்குமே அதை போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேமியா செக் பண்ணிட்டு இருந்தேன் சேமியா பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்து வாங்குகிற ஒரு சேமியா டாப் ஸ்டார் சொல்லிவிட்டு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேமி இந்த சேமியா பார்த்திங்கன்னா குழையவே குழையாது இதே பிராண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு கேழ்வரகுமே கிடச்சிச்சு அதுவுமே ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நார்மல் சேமியா அதுவுமே ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டபுள் பீன்ஸ் இருக்கான்னு பார்த்துருந்தேன் நம்ம நார்மலாக வந்து டபுள் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதா இருந்தால் ஒரு ஐம்பது ரூபாயில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தான் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கெட்ஸில் வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம வேணும் போது நம்ம செஞ்சிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ப்ரானு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு செஞ்சோன்னா நல்லது உடலுக்குமே வந்து ரொம்பவும் நல்லது இது அதனால் இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இப்போது மழைக்காலம் குளிர் வீடு வந்து லைட்டாக ஸ்மெல்லாகவே இருக்கும் காற்று போகாதனால அதனால் வந்து பத்தி வாங்கலான்னு சொல்லி மேலே கிளம்புறதுக்கு முன்னாடி என் பையன் இது என்னன்னு கேட்டுருந்தான் இது ஆக்சுவலி வந்து காஃபி தூள் வந்து ரெடி பண்ணுற மிஷினு ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி கொட்டைகள் வந்து பவுடர் பண்ணி தருவாங்க அதுதான் வந்து என் பையன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வெயிட் போட்டு தருவாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கிளம்பிட்டேன் கொஞ்சமாக வந்து நூடுல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரெலாம் இல்லை அதெல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லி மேலே கிளம்பிட்டேன் மேலே போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை டைம் அப்பப்போ கரண்டுமே போகுது கேண்டல்ஸ்மே வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கேண்டல்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி வாங்கியிருந்தேன் ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுதான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு இந்த பத்தி தான் வாங்கியிருந்தேன் மங்கள் பத்தி இது வந்து நல்லாயிருக்கும் வாசனையுமே நல்லாயிருக்கும் சேண்டலில் தான் வாங்கியிருந்தேன் தீபம் சொல்லுவாங்க தீபம் சாண்டல்ல நல்லா வாசனையாக இருக்கும் இது அதுமே வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுவுமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சு ஆக்சுவலி பை ஒன் கெட் ஒன்னு நான் இந்த ப்ராண்ட் தான் வாங்குவேன் அம்பிரீத்னு இது நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிராண்டு இந்த ஒரு பேக்கெட்டுமே நான் எடுத்துருந்தேன் அதுவுமே வந்து டேட்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன் மோஸ்ட்லி வந்து நான் ஒயிட் சுகரே நான் யூஸ் பண்ண மாட்டேன் பசங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவுமே வாங்கிட்டு பில் போடுறதுக்காக கீழே கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி கீழே இறங்கும்போது லாஸ்ட்டாக வந்து மினி பண்ணு வாங்கலான்னு சொல்லி செக் இருந்தேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்காக ஜஸ்ட்டு அந்த பண்ணை வந்து ரெண்டு ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி சென்ட்ராக பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வச்சு தடவி தருவேன் பார்த்திங்கன்னா மினி பண்ணு கிடைக்கல பெருசாக தான் இருந்துச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மினி பண்ணு வாங்கினாலே நான் ரெண்டு தான் வைப்பேன் இந்த பண்ணுன்றனால ஒன்று ஒன்று வச்சு கொடுப்பேன் கொஞ்சமாக வந்து நட்ஸ் ஐட்டம் வைப்போம் ஒரு சைடு அதனால் வந்து இந்த பன் வாங்கி ஜஸ்ட் வந்து இதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நியூட்டலில் வச்சு நம்ம தடவி கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் போட கிளம்பிட்டேன் பில்ஸுமே போட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் பசங்களுக்கு எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க சிப்ஸ் ஐட்டமும் கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ஐட்டமும் இந்த மாதிரி கடல் ஐட்டமும் கொடுங்க என் பிள்ளைங்களையுமே வந்து சிப்ஸ் ஐட்டம் தான் கேட்பாங்க நான் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பசங்களை வந்து இதை சாப்பிட வச்சுட்டு இருக்கேன் வளர்கிற பிள்ளைங்கன்றனால நம்ம வந்து இந்த ஒரு சில பொருள்கள்லாம் வந்து நம்ம கொடுத்தா தான் வந்து பசங்களுக்கு உடலுக்குமே ரொம்பவும் நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பில்லுமே போட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போனா வந்து வீட்டுக்கு க்ராசரி ஐட்டம்லாம் வாங்குறதா இருந்தால் ஒரு பெரிய வீடியோவான்தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு கீழே இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா செம்ம மழை அதை ஆக்சுவலி இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நான் எடுத்தது அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்கிட்டு கீழே கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்